கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். சினிமாவில் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அதிக வெற்றியும் அவ்வப்போது சின்ன சின்ன தோல்விகள் சந்தித்தாலும் பல ஆண்டுகள் சினிமாவில் தொடர முடியும். தளபதி. மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த், மம்முட்டி நடித்திருந்த படம் தளபதி. படம் வெளியாகி 27 ஆண்டுகள் ஆகுது. இப்போ சந்தோஷ் சிவன் மீண்டும் ரஜினிகாந்த் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறாரு. இது சந்தோஷமான தருணமா தனக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை இயக்குறாரு ஏஆர் முருகதாஸ். குலேபகவலி. பிரபுதேவா நடிப்பில் கலவும் காமெடியும் கலந்த படம். இந்த படத்தை இயக்கியிருந்தாரு கல்யாண். 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்குறாரு கல்யாண். இந்த படத்துல பிரபுதேவாவும் ஜோதிகாவும் இணைந்து நடிக்கிறாங்க. இவங்களோட இயக்குநர்கள் பாரதிராஜா அவர்கள், பாரதிராஜா கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண கே பாக்யராஜ் அவர்கள், பாக்யராஜ் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண பார்த்திபன்னு இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் செழியன் முதல் முறையாக இயக்கியிருக்கும் படம் டூ லேட். முற்றிலும் புதுமுகங்கள் நடித்திருக்கும் படம் இது. இந்த படம் உலகம் முழுவதும் பெற்றிருக்கும் வரவேற்பை பார்க்கலாம். அந்த கதை சொல்லலை வந்து ஒரு உண்மையாக சமரசம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கணும், அந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், இந்த ஆடியன்ஸ் பிடிக்கணுங்கிற அந்த பாசாங்க ஒரு ப்ரிட்டென்ஷன் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சா நான் நேர்மையாக நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு டைரி எழுதுறீங்க அப்படின்னா டைரியில் வந்து நீங்கள் பொய்யை நம்ம யாரும் எழுதுறதில்ல. டைரி வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உண்மையாக நம்ம பதிவு பண்ணுறோம். அது மாதிரி உண்மையை பதிவு பண்ணும்போது அந்த உண்மையை வந்து உலகம் கொண்டாடுங்கிறதுக்கு நான் டூ லேட் படம் தான் உதாரணமாக நான் சொல்கிறேன். நான் டூ லேட் படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரேன். வந்து நான் நடிகத்தில் சிவாஜி கணேசன் பற்றி பிஹெச்டி பண்ணனால இப்போது டாக்டர் செழியனும் எனக்கும் நல்ல பழக்கம் உண்டு. ஆனால் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சர்வதேச திரைப்பட அரை விழாக்களுக்கெல்லாம் நான் அனுப்ப போகிறேன் அங்கே சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அடக்கமான மனிதர். அவர் வந்து இப்படி கல்கட்டாவிலேருந்து முத முத ஃபோன் பண்ணார், ஃபஸ்ட் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தா 100 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் கலந்துக்கிட்ட இந்த டூ லேட் படம், த லவ் ஆஃப் 100 வந்து 84 கண்ட்ரீஸில் வந்து நாமினேட்டட், அதில் வந்து 32 அவார்ட்ஸ் வாங்கின படம். இதுவரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1936 வந்த முதல் தமிழ் படத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த தமிழ் படமும் இந்த பெருமை அடையலை. நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவர் தமிழருங்கிற தனிப்பட்ட பெருமை உண்டு, ஆனால் இந்திய நாட்டுக்கே இது பெருமை தான். ஏன்னா ஹிந்தி பட உலகத்தில் வந்து இவ்வளோ அவார்ட்ஸை எந்த படமும் பெறலை. நான் ஆதிரா பாண்டியலட்சுமி. நான் பேசிக்கலி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கிட்ட கேட்டாங்க. அவார்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு அவார்டு படம் வாங்கணும்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஆனால் இது அவார்டுகளின் வேர்ல்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக செழியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மனிதனுடைய 9 விதமான நவரசங்களை ஒரு ரசத்தை தான் இந்த படத்தில் சார் என்னை காட்ட வச்சுருக்காங்க. இந்திய சினிமாவில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பொருத்தமான உடல் அமைப்பையும் நடிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களில் முதன்மையானவர் சத்யராஜ். அரசியல் நையாண்டிய அறிவுப்பட பேசுபவர் சத்யராஜ். தீர்ப்புகள் விற்கப்படும் படத்தில் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இது என்ன மாதிரியான கதைன்றது தலைப்பே உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த படத்தை இயக்குறாரு தீரன். ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி விவேக் இயக்கும் பாக்ஸர் படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிறாங்க ரித்திகா சிங், ரஜினிகாந்த். சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் ரசிகர்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அவரின் முதல் படம். கௌதம் கார்த்திக் நடிக்கும் தீமைதான் வெல்லும் இந்த படத்திலிருந்து இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் தன்னுடைய பேரை சாண்டின்னு மாற்றிக்கிட்டாரு. தருகன். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் புதியவர்கள் பூஜை மற்றும் பாடல் பதிவோடு துவங்கி இருக்கும் படம். எஸ்கே மூவிஸ் தயாரிக்க இசையமைக்கிறாரு தருண். பேரேக்கா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆக்சுவலாக. ஸோ தருகன் ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன். ஸ்டோரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுகிறேன். தருகன் என்ற படத்தோட இன்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பம். 6 வயதுலேருந்து 6 வரைக்கும் பார்க்க வேண்டியன ஒரு அற்புதமான ஒரு களம். இந்த களத்தை பற்றி சொல்லணும்னா மறுபடியும் ஒரு ராம் லீ, மறுபடியும் ஒரு கஜினி என்ற படத்தை போல் தருகன்
நான் வந்து ராக்கி ராஜ்மாஸோட அசிஸ்டண்ட்டு. என் பேர் எடிமினல் இளங்கோ. இது வந்து எனக்கு ஒரு 9வது படம். இது இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாலிவுட் டைமில் வந்து நல்ல ஒரு கதை. இதெல்லாம் திங்க் பண்ணே முடியாது அந்த மாதிரி ஒரு கதை இது. வணக்கம், என் பேர் ஹரிஷ். நான் தான் இந்த தருகன் படத்துக்கு கேமராமேனாக இருக்கேன். இந்த தருகன் படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கே புரியும். தருகன் இந்த படத்தில் வந்து நான் டைரக்டராக அறிமுகமாகிறேன். இது ஒரு த்ரில்லிங் மூவி. எல்லாமே ஒரு வித்தியாசமாக கொண்டு வரோம். மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்னு நம்புகிறோம். இந்த தருகன் மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஜானரில் இந்த மூவி இருக்கும். ரவுடி பேபி, இந்த பாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் ஹீரோவாக நடித்து தயாரித்து பாடல் எழுதி பாடியிருக்கும் மாரிட்டு திரைப்படம் இது. இந்த பாடலை யூடியூப்பில் 42 நாளில் 200 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. இது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசைக்கும் பாலாஜி மோகனின் இயக்கத்துக்கும் கிடைச்சிருக்க மரியாதை. தனுஷுடன் சேர்ந்து தீபாட பாடலுக்கு நடனம் கம்போஸ் பண்ணியிருக்காரு பிரபுதேவா. அனுஷ்கா ஆஸ்திரேலியா போய் தன்னுடைய உடல் எடையை பாதியாக குறைச்சிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த படங்கள்லையும் நடிக்க போகிறாங்க. அதர்வா ஸ்ரீகணேஷ் இயக்கும் குருதி ஆட்டம் படத்தில் கபடி வீரராக அஜித் ரசிகராக நடிக்கிறாரு. நெஜத்திலையும் அதர்வா அஜித் ரசிகர் தானா? தடம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம். தடம் நேர்வழியின் தொடக்கமா என்பதை பார்க்கலாம். நான் ரெண்டு பாடல்கள் பண்ண, ரெண்டு பாடலுக்கும் இசை வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அந்த பாடல் வந்து முதல் பாடல் இனகி பாடல் வந்து வேலை பார்க்கும்போது நான் எழுதிக்கிட்டு இருந்தப்போ அந்த வரிகள் எழுதினேன். அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய்மூடுமே, தலை சாய்த்து நீ சிரித்தாயெனில் என் தேநீரில் தேன் கூடுமே அப்படின்ற அந்த வரியை எழுதிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோடய மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் அதை படித்து காட்டினது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க நல்லாயிருக்கு, ஆனால் அடுத்த வாட்டி நான் வந்து டீயில் வந்து நீங்கள் இனிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் நான் தலை சாய்ச்சி சிரித்தா போதுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அருகே நான் பக்கத்தில் இருக்கும்போது உங்களோட கைபேசி வாய் மூடுமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வீட்டில் தான் பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. டெக்னிக்கலாக, க்ரியேட்டிவாக, ரொம்ப முக்கியமாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே மிக புதுசாக வந்திருக்கு. ஒரு கேமராமேனாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தைரியமாக நான் அதை சொல்லலாம். புதிய அருணை பார்ப்பீங்க, தடையத்தாக்களை பார்த்துருப்பீங்க. இது வேற ஒரு டைமென்ஷன். ரெண்டு ரோல், ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆக்ஷன் ஒன்று சீக்வன்ஸ் இருக்குது. ரொம்ப சவாலான, 3 நாள் எடுத்து முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். முதல்ல வந்து இயக்குனர் மகிழ் திருமேனி சார், என் அருண் விஜய் அண்ணா, இந்தர் சார், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். காம்பேராக நிறையா ஸ்டேஜில் பேசியிருக்கேன். ஒரு நடிகனாக முதல் மேலே ஏற்றிருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். மகிழ் திருமேனி சாரை பற்றி சொல்லணுன்னா, தடையறதாக்கா அவர் கூட அவ்வளோ தடவை பார்த்துருக்க மாட்டார், நான் அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். என் அருண் விஜயண்ணா எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இடையில கூட ஒரு ஷார்ட்டில் கூட ஒரு மாமா மச்சான் அப்படின்னு கூப்பிடணும் நான் வந்து கேட்டேன். ஆனால் நான் தில்ருபா சாங்க் வந்து 5வது கிளாஸ் படிக்கும்போது நான் டான்ஸ் ஆடிடுறேன்ண்ணா, எப்படின்னா உங்களை மாமா மச்சான் ஆடா போடான்னு கூப்பிட்றது அப்படின்னா. ஓவரால் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். ஸோ தடம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ மகிழ் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸோ நான் எதிரே பார்க்கல இந்த மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், பார்த்தா செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் ஸோ போன ஸோ நிறைய ஆட்ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பயமே இல்லை கேமராமேன் எல்லாம். ஸோ நான் நினச்சி நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் உட்காந்தோன்னே சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு தமிழ் படிப்பியான்னு கேட்டார். தமிழ் படிப்பேன், ஆனால் வந்துட்டு சரி கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேனே, அதனால் சொல்லிவிட வேணாமேனு சொல்லிட்டு சார் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன்னு உடனே வெக்கமாக இல்லை போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னிலேருந்து அப்படியே நல்லா பயந்துட்டு ஐயோ நாளைக்கு நல்லா பண்ணிடுமே நல்லா பண்ணிடுமேன்னு டெய்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வருவேன். பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். எனக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரோல் கொடுத்ததுக்கு நான் வந்து மகிழ் திருமேனி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ இந்தர் சார், தேங்க்யூ அருண் விஜய் சார். I'll be always grateful to you, மகிழ் திருமேனி சார். He's amazingly talented and அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அண்ட் இந்த படம் கொடுத்ததுக்கு மகிழ் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த சார் கோபிநாத் சார், ஹி வாஸ் தேர் அட் மை ஆடிஷன் அண்ட் ஹி சூஸ் மீ. அண்ட் மேன் அருண் விஜய் ரொம்ப நன்றி. And I'm very happy. I'm making my debut in Tamil cinema with this movie. I would not have chosen any other movie.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மகிழ் திருமேனி அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டராக இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு அன்பிலீவபிள் திங். அண்ட் நானே எதிர்பார்க்கல. நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்கள் ஃபேன், நான் இந்த மாதிரி என்னோடய ஒர்க்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோடய சாங்ஸ் ட்ராக்ஸ்லாம் கேட்டு அவர் கேவ் மீ திஸ் ரோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீனா. அடையறத்தாக்க இந்த வெனியூவில் தான், இந்த இடத்துல தான் இசை வெளியீட்டு நடந்தது. அருண் விஜயோடு நான் மறுபடியும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு அமைந்திருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் எத்தனை டேக் கேட்டாலும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவர், அது என் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏன்னா அந்த நம்பிக்கையை இந்த படத்தில் என் தொழில்நுட்ப கலைஞர்களின் துணையோடு நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்றே கருதுகிறேன். இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ், தடம், அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிரெக்டர் மகேஷ் சார். மகேஷ் சாரோட மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போது தடம் கதை வந்து சொன்னார். ஒரு ஆடியன்ஸாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சுச்சு. ஸோ ரெட்ட கதாபாத்திரம், இரு வேடங்கள், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கதை ஆரம்பிச்சது போக போக தான் எனக்கே தெரிஞ்சுது. அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன் டில் தி எண்ட் அந்த க்யூரியாசிட்டி ஒரு துளி அளவு கூட குறையாமல் அது கடைசி வரைக்கும் எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸ்க்ரீன் சீன் திரு சுந்தர் அவர்களும் இசையை வெளியிட இப்படத்தின் குழுவினர் பெற்றுக்கொள்வர். சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.